இவருடைய மரணத்தோடு இந்த போராட்டம் நிற்காது. இதை மாதிரி நிறைய வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லி இத்தனை பாதிப்புகள், இத்தனை துன்பங்கள், இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட இந்த போராட்டத்தை இலேசில் விடுவதாக தெரியவில்லை. இஸ்மாயில் ஹனியவை போலவே பல தலைவர்கள் இதற்கு முன்னதாக கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் யாராவது ஒருவர் தலைமை ஏற்பார், இந்த போராட்டம் தொடரும். அவ்வளவு மன உறுதியோடு அவர்கள் நின்று போராடி கொண்டிருப்பதை தான் செய்திகள் வந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். காசாவினுடைய பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக நின்று களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இஹ்யா சின்வரை கொன்று விட்டதாக இஸ்ரேலிய IDF-னுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை இதுவரை ஹமாஸ் மறுக்கவில்லை. அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு அவருடைய பல் மற்றும் கைகளினுடைய விரல்கள் எடுக்கப்பட்டு அதில் மூலமாக ஜீன்களினுடைய பரிசோதனையின் அடிப்படையில் அவர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு உறுதிப்படுத்தியதற்கு பிறகு போரினுடைய தன்மை மாறும் என்கின்ற ஒரு சூழலை மக்கள் மத்தியில் ஊடகங்கள் பரப்பிக் கொண்டு இருக்கின்றன. பெரிய பெரிய நாடுகளும் அது குறித்த தங்களது பார்வைகளை சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. உதாரணத்திற்கு அமெரிக்கா என்பது இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றும், மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை என்றும், இஸ்ரேல் இந்த போரினுடைய ஒரு முடிவை நோக்கி செல்ல வேண்டும், சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தை நோக்கி அமெரிக்கா இஸ்ரேல் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பிரான்சும் இதை வெற்றி என்று சொல்லியிருக்கிறது. மற்ற வேலை நாடுகள், பல நாடுகள் இதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. இஹ்யா சின்வரை கொன்றதை மற்ற ஊடகங்கள், மற்ற நாடுகள் பெரிய அளவிற்கு பாராட்டி பேசி கொண்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறார், இது போரினுடைய முடிவு இல்லை, முடிவினுடைய துவக்கம் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டு தங்களுடைய ஹோஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய பிணைக்கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராக இருப்பார்களே ஆனால் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்திற்கு வந்துவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் ஹமாஸ் என்பது இதுவரை எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறது. இதை தாண்டி அவர்கள் தாக்குதலைத்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தரப்பில் இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலும் இந்த போர் இதோடு நிற்கப் போவதில்லை, இன்னும் நம்முடைய போர் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாக சண்டைகளை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த நேரத்தில் இஸ்ரேலை நான்கு புறங்களில் இருந்தும் தாக்குதல்கள் எதிர்கொண்டு இருக்கிறது. காசா பகுதியில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர், ஹவுதி அமைப்பை சார்ந்தவர்கள் ஏமன் பகுதியில் இருந்தும், சிரியாவினுடைய பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வகையான தாக்குதல், கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நிறைய ஏவுகணைகள் விழுந்து அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சிரியாவில் இருந்து. ஏற்கனவே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இஹ்யா சின்வருடைய மரணத்தை குறித்து பெரிய அளவிற்கு ஊடகங்கள் பேசுவதற்கான காரணத்தையும் நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இஹ்யா சின்வர் என்பவர் கொல்லப்பட்டு விட்டால் இந்த போரில், இந்த போராட்டத்தில் இந்த போராளிகளினுடைய நிலை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை போன்ற ஒரு தோரணையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வது போலவும், அங்கே இருக்கக்கூடிய போராளிகளினுடைய அவருடைய மன உறுதியை குலைப்பது போன்றும், பாலஸ்தீன மக்களினுடைய மன உறுதியை குலைப்பது போன்றும் அவருடைய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இங்கே நடப்பது என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்களை மறைப்பதற்காகத்தான் இந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறதோ என்பது போன்ற செய்திகள் வருகிறது. ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. இஸ்புல்லாவினுடைய தரப்பில் இருந்து தெற்கு லெபனான் பகுதியில் இருந்து ஏராளமான ராக்கெட்டுகள் ஹைஃபா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய துறைமுக நகரத்தை பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றன. வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு 30-க்கும் அதிகமான இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. மக்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பங்கருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளும் அங்கே மக்கள் மத்தியில் நிலவிக் கொண்டு இருக்கிறது. கோலன் ஹைட்ஸ் பகுதியிலே தாக்குதல், அதே போல சிரியாவில் இருந்து வந்து விடக்கூடிய கோலன் ஹைட்ஸ் தாக்குதல், அதே போல லெபனானுக்குள் செல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்று போரில் இந்த நிமிடத்தில்
சிம்மரை கொன்று விட்டிருந்தாலும் பெரிய அளவிற்கான பின்னடைவுகளை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருப்பதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். செய்திகளும் அவ்வாறு வெளிவருகிறது. ஆனால் இதை குறித்து மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் செய்திகள் சென்று விடாத அளவிற்கு சிம்மரினுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். சிமருனுடைய மரணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மரணமாக பார்ப்பதில் தவறில்லை. ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் மரணித்து விட்டிருந்தால் அந்த மரணம் என்பது முக்கியமான ஒரு செய்திதான். ஆனால் அது களத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பல பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்கின்றன. உண்மையில் சொல்ல போனால் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய போராளிகள் வரை பலம் பெற்றிருப்பதை போன்றுதான் செய்திகள் வருகின்றன. எஹியா சிம்மர் என்பவர் எல்லோரையும் போன்ற ஒரு மனிதர் தான். அவர் மரணித்து விட்டால் இந்த போராட்டத்தை எடுத்து நடுவதற்கு நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்று ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறார். சில முக்கியமான ஊடகங்கள் வேறு விதமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறது. என்ன மாதிரியான கருத்து என்றால், இதுவரை இந்த போராட்டத்திற்கான முகம் என்று ஒருவர் இருந்தார், அது எஹியா சிம்மராக இருந்தார். எஹியா சிம்மரை நோக்கி அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போது யாரை நோக்கி இவர்கள் இந்த போரை நகர்த்துவார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எத்தனை பேரை இவர்கள் இன்னும் அழிக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு பக்கத்திலிருந்து இன்னும் இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது போன்ற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் இந்த போர் சென்றிருக்கிறது என்பதை குறித்தும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கே மிக முக்கியமான பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலினுடைய அயோன்டோம் என்று சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலுமாக செயலிழக்கப்பட்டு ஏராளமான ஏவுகணைகள் உள்ளே விழுந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பிரச்சனையாக அங்கே பார்க்கப்படுகிறது. அது பெரிய அளவிற்கு மறைமாற்றப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. மிகப்பெரிய அயன்டோம், அந்த அயன்டோம் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று நம்பிய நிலையில் அயன்டோம்களை கிழித்து ஏராளமான ட்ரான்ஸ்கள் இன்னும் சிரியாவிலிருந்தும் லெபனானிலிருந்தும் காசா பகுதியிலிருந்தும் போய் விழுந்து நிறைய மரணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவற்றை ஏன் இன்னும் இஸ்ரேலால் தடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வியே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து தாட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட TNTJ என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இறக்குமதி செய்திருக்கிறது. அதன் மூலமாக சில விஷயங்களை தடுத்ததாகவும் சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த நேரத்தில் மிக முக்கியமான மற்றொரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. என்னவென்றால், அமெரிக்கா தன்னுடைய B2 என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை தாங்கிய விமானத்தை அனுப்பியிருக்கிறது. அது பெரிய அளவிற்கு ஹவுதிக்கள் இருக்கக்கூடிய ஏவன் பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வெடிபொருட்கள் கிடங்கை மீது குண்டு போட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது ஈரானுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணை தாங்கக்கூடிய விமானத்தில் இருக்கக்கூடிய குண்டுகள் MOAB என்று சொல்லக்கூடிய வகை சில குண்டுகள் இருக்கிறது. அந்த குண்டுகள் வந்து மிக ஆழமான தூரத்திற்கும் சென்று தாக்கக்கூடியவை, மிக கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. இந்த குண்டுகள் தாங்கி இருக்கக்கூடிய இந்த MOAB என்று சொல்லக்கூடிய குண்டுகளை தாங்கிய இந்த B2 ரக விமானங்கள் தற்போது ஏமன் பகுதியின் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறது. முக்கியமான மற்றொரு சம்பவமாக ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாங்கிய கப்பல்கள் ஈரானுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன. ஈரானுக்கு இதே மாதிரி ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தற்போது ரஷ்யாவும் வழங்கி இருக்கின்றது. அதுவும் அங்கே சென்று சேர்ந்து விட்டதாக தகவல்கள் வருகின்றன. முக்கியமாக இந்த விஷயத்தில் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில், இதுவரை இல்லாத மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அவர் வந்து ஈரானிடமும் இஸ்ரேலிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலோடு நெருக்கமான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியதாக இது பார்க்கப்படுகிறது. ஈரான் எங்களுக்கு முக்கியமான ஒரு நட்பு சக்தி, அவர்களோடு நாங்கள் பல வகைகளில் நட்பாக இருக்கிறோம் என்கின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உண்மையில் உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு ஈரானில் இருந்து ஏராளமான ஏவுகணைகள் சப்ளை செய்யப்படுகிறதாக பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ஈரான் மிக முக்கியமான ஒரு பார்ட்னராக பார்க்கப்படுகிறது. அதை நினைவுபடுத்திவிட்டு அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் எங்களுடைய உறவுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இஸ்ரேல் மீது தீவிரவாதி தாக்குதல்கள் நடத்துவதை வந்து நாம் அதையும் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து அவர் லெபனானில் இருந்து தாக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரை சொல்வதாகத்தான் கருதுகிறார்கள். லெபனான் அரசாங்கத்துக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல உடன்பாடு, நல்ல வகையான உறவுகள் இருந்தாலும் அங்கே தெற்கிலே ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் தீவிரவாத அமைப்பாகத்தான் ரஷ்யாவால் பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் குறிப்பாக சோவியத் யூனியன் உள்ளிட்ட அன்றைய ரஷ்யாவுக்கும் இன்றைய ரஷ்யாவுக்கும் எந்த விதமான ஒரு நெருக்கமும் காட்டாதவர்களாக ஹிஸ்புல்லாக்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை தீவிரவாதிகளாக குறிப்பிட்டு பேசியதாக செய்திகள் வெளிவருகின்றன. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால்
அவர்களுக்காக ஹிஸ்புல்லாவை வந்து முழுமையாக புறக்கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரஷ்யா இருப்பது போன்ற ஒரு செய்திகள் வெளிவருகின்றன. இந்த நேரத்தில் மத்தியஸ்தத்தை நாங்கள் செய்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யா சொல்வது, அதே மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மத்தியஸ்தத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அதே மாதிரி அமெரிக்கா வந்து இஸ்ரேலிடம் வந்து சொல்லக்கூடிய தகவல்கள், நீங்கள் வந்து ஈரானினுடைய நியூக்ளியர் இடத்தையும் ஆயில் இடங்களையும் தாக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கிடைப்பதை வந்து தடுக்க கூடாது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம், இஸ்ரேல் காசாவில் கொடுக்கக்கூடிய உதவிகளை தடுக்குமேயானால் ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை நிறுத்துவோம் என்று அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ், அதே மாதிரி இப்போது அமெரிக்காவினுடைய விமானங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அதே சூழலில் ரஷ்யாவினுடைய விமானம் தாங்கிய கப்பல்கள் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இது ஒரு பதட்டமான ஒரு சூழலை நோக்கி கொண்டு செல்கிறதோ என்கின்ற ஒரு நிலை வந்து வந்து கொண்டு இருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரும் இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு தயாராக இருப்பது போன்று தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய சாதாரணமான மக்களினுடைய பேச்சுக்கள் கூட யஹ்யா சின்வாரினுடைய மரணத்தை ஒரு பெரிய வெற்றியாகத்தான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஒரு நபர் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள், அவருடைய மரணம் என்பது என்னுடைய குழந்தைகளுக்கு அவர் அந்த கடைசி நிமிடத்துல அந்த ஒரு ட்ரோன் போயிட்டு அவரை வந்து போட்டோ எடுக்குது, அவரு அடிபட்டு உட்கார்ந்து இருப்பது போன்று ஒன்று, அதுதான் யஹ்யா சின்வார்னு சொல்றாங்க. கையில ஒரு குச்சி வச்சிட்டு இருக்கிறாரு, கம்பு மாதிரி ஒண்ணு வைத்துட்டு இருக்கிறாரு. அந்த ட்ரோன் அவருடைய முகத்தை நெருங்கி படம் எடுக்க முயற்சிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு விஷயத்தை தூக்கி அந்த இது மேல தூக்கி எறிகிறார். அதற்கு பிறகுதான் ஸ்னைப்பர் ஷாட் என்று சொல்லக்கூடிய தொலைதூரத்தில் இருந்து தாக்கக்கூடிய துல்லிய ரக துப்பாக்கிகளை வைத்து அவர் தலையில் சுட்டவர் இறந்ததாக வந்து செய்திகள் வந்து வருகின்றன. இப்படித்தான் நினைப்பார். இதுவரை இஸ்ரேல் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது என்றால் யஹ்யா சின்வார் வந்து கைப்பற்றப்பட்ட அந்த அணைய கைதிகளுக்கு மத்தியில் ஒளிந்து கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவர் களத்தில் நின்று இதுவரை போராடி இருக்கிறார். இந்த மாதிரி வந்து பல IDF சோல்ஜர்களோடு நேருக்கு நேர் நின்று போராடி இருக்கிறார். அவர் தலைவராக இருந்தாலும் அவர் களத்தில் நின்று போராடுகிறார் என்பது போன்று மக்கள் மத்தியில் அவரை குறித்து ஒரு நல்ல ரீதியான ஒரு விஷயங்களைத்தான் இந்த மரணம் என்பது கொண்டு போய் சேர்த்திருப்பதாக பத்திரிகை செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி ஒரு பெண்ணும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இவருடைய மரணத்தோடு இந்த போராட்டம் நிற்காது. இதே மாதிரி நிறைய வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி இத்தனை பாதிப்புகள், இத்தனை துன்பங்கள், இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட இந்த போராட்டத்தை இலேசில் விடுவதாக தெரியவில்லை. இஸ்மாயில் ஹனியவை போலவே பல தலைவர்கள் இதற்கு முன்னதாக கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் யாராவது ஒருவர் தலைமை ஏற்பார், இந்த போராட்டம் தொடரும். அவ்வளவு மன உறுதியோடு அவர்கள் நின்று போராடி கொண்டிருப்பதைத்தான் செய்திகள் வந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் ஒரு மருத்துவமனையிலே ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. ஜபாலியா என்கின்ற இடத்தில் இறந்து போனவர்களுடைய உடல்களை எடுக்க முடியாமல் படுமோசமான நிலையில் விலங்குகள் உண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் என்பது அங்கே நிலவிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகளை எல்லாம் இஸ்ரேல் இன்னும் தடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பது போன்ற செய்திகள் வந்து வந்து கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் உலக நாடுகள் உரிய வேலைகளை செய்ய வேண்டும். கைகளில் அதிகார பலம், ஆள் பலம், பொருளாதார பலம், படைபலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நியாயத்தின் பக்கம் நீங்கள் நிற்காமல் இருப்பீர்களேயானால் நிச்சயமாக இவற்றிற்கு ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய மக்கள் மத்தியிலும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இறைவனின் முன்னாலும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரது வானாடி அலமதுல்லா. அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.